சற்று சிக்ஸர் அடித்த அண்ணாமலை காங்கிரஸ் எம்பி கதரல், அதாவது காங்கிரஸ் எம்பி மாணிக்க தாக்கூர் என்றவர் வந்து அண்ணாமலையை பார்த்து ஏன் தமிழ்நாட்டில் இப்படி பயப்படுறீங்க சார், அண்ணாமலை என்ன ஒரு புரட்சிக்காரனா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அப்படியே எழுப்பியிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பயன்தான் இதுக்கு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா டெல்லி எம்பி வரைக்கும் இது வந்து பரவிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் இந்தியாவில ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு, ஒன்னு ரெண்டு காங்கிரஸ் இருக்கிறவங்களும் இது என்னடா அது தமிழ்நாட்டுல ஏதோ நம்ம தான் ஓட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம், இப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி செலுத்துறதுக்கு வந்துட்டாமே அங்க என்ன ஒரு புரட்சி படை புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அண்ணாமலைன்னு யாரோ இருக்காங்களாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறது கூட வந்துட்டாரு. பரவாயில்ல, இது வந்து அதாவது அண்ணாமலையின் புகழ் பாஜகவின் புகழ் வந்து இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. எப்ப ஒருத்தன் அடிக்கடி எல்லாத்தையும் யாரோட பேரையாவது உச்சரிக்கிறான்னா அவன் வந்து ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்றத வந்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கு. இதே மாணிக்க தாக்கூர் நேத்து டிஎம்கே காரன் ஆர் எஸ் பாரதி அந்த மாதிரி தட்ட விரல வெட்டு வேணும்னு சொன்ன காமராஜருக்கு கல்லறை கெட்டனு சொல்லி ஒரு ரவுடித்தனமான ஒரு பேச்சு, அதாவது என்னை எதிர்த்தவன நான் சமாதி கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த மாணிக்க தாக்கூர் ஒரு ஆம்பளை தான் காங்கிரஸ்ல இருந்து இதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த மாதிரி எதிர்த்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எவனுக்குமே ரோசம் வரல காங்கிரஸ்கார, எனக்கு ஒருத்தனுக்கு கூட சூடு தோறன உப்பு போட்டு தின்னலையா காங்கிரஸ் ஆட்சி அமைப்புன்னு சொன்னவன் காங்கிரஸுக்கு காமராஜருக்கு கல்லறை கட்டினேன்னு சொல்றான் ஒருத்தன், அதை கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறீங்களேடா பாவீங்களா, மானம் கெட்டவனுங்களான்னு தான் கேட்க வேண்டியது இருக்கு. ஆனா எங்கேயோ இருந்த மாணிக்க தாக்கூருக்காவது ரோசம் வந்து இந்த மாதிரி திமுகவை வந்து கண்டனம் தெரிவித்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்தாரு கரெக்ட், ஆனா புரட்சியாளர் நம்மளுடைய புரட்சி தளபதி அண்ணாமலையை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து அண்ணாமலையினுடைய ட்ரெண்ட் தெரியல போல இருக்கு. அவருடைய ஆட்டிடியூடு ஆக்ஷனு அவருடைய ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்றது இவருக்கு தெரியல, அதனாலதான் ஏதோ தெரியாம கேட்டாரு. அதனால மாணிக்க தாக்கூர் வந்து தெரிஞ்சுக்கணும்னா காங்கிரஸ்காரங்கிட்ட யாரையாவது கேட்டு டெய்லி அப்டேட் பண்ணிக்கணும், இன்னைக்கு அண்ணாமலைன்றவர் ஏதாவது என்ன ட்ரெண்ட் பண்ணாரான்னு. ஆக மொத்தம் வந்து அண்ணாமலை புரட்சி பட தளபதியா அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டாரு, ஆனா ஆன்சரே அதுதான் அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி தான். இப்ப வந்து தமிழ்நாட்டுல 50 ஆண்டுகளா ஆட்சி செய்த ரவுடி கட்சியான இந்து விரோத கட்சியான திமுகவை ஆட்டி படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவனுங்களை தூங்குறதுக்கு தூங்க கண்ணு மேல அந்த ரெப்ப உழுவுறது அளவுக்கு இல்லாம இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஏண்டா 10 வருஷம் கழிச்சு வந்தோம் நிம்மதி இல்லையே வாழ்க்கை இப்படி போயிருச்சு அப்படின்னு அழுது புறப்புற